வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாண்டி கேண்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தினமும் காலையில் இட்லி தோசைன்னு இந்த மாதிரி ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காய்கறி அவல் வச்சு மைல்டாக மசாலா டச்சோட காய்கறி அவல் பாத் எப்படி பண்ணுறது? இதுக்கு தேவையான பொருள் 250 ml கப்பால் 1 கப் கெட்டி அவல். அதை தண்ணியில் அலசிட்டு மூழ்கிற அளவு தண்ணி விட்டு, இந்த அளவு தண்ணி இருக்கணும். 1-2 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா தண்ணியை உறிஞ்சு அவல் இந்த மாதிரி வந்துடும். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் காய்கறிகள், 1 கீர்ன பச்சை மிளகாய், 1 பொரியான இருக்கின தக்காளி, 1 பொரியான இருக்கின பெரிய வெங்காயம், பொடியான இருக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் பொடியான இருக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் மதிய சாம்பாருக்கு சேர்க்கிற சாம்பார் மிளகாய்த்தூள், கடாயில் 1 குழிக்கரண்டி செக்கலாடின கடலெண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து, பொடியான இருக்குன்னா 1 பெரிய வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு டேபிள்ஸ்பூன் பொடியான இருக்கின இஞ்சி, இதை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி 1 பச்சை மிளகாய் கீர்னதை சேர்த்து, பொடியான இருக்கின 1 தக்காளி, இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கணும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாத்தூள் வாட போகிற அளவுக்கு வதக்கி ஒரு கப் காய்கறி கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு 3 போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டுருங்க, காய் நல்லா வெந்துடும். இப்போது நம்ம ஊற வச்ச அவலை காய்கறி கூட சேர்த்து நிதானமாக கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருந்தால் போதும். கொத்தமல்லி சேர்த்து, 1/2 மூடி எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்து இறக்கினா நம்மளோட சுவையான வெஜிடபிள் அவல் பாத் தயார். இந்த மாதிரி நிறைய டேஸ்டி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சாண்டி கேண்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.